வழியை எட்டி பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா, உண்மையிலேயே ஜன்னல் மாதிரி இருக்குல்ல. இது பாக்கும்போது நம்ம பாட்டு தான் ஞாபகம், ஜன்னல் வச்ச ஜாக்கெட். ஓகே, சோ பட் சூப்பரா இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடனரி வியூல. எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இது வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ஒர்க் இது பாக்குறதுக்கு எப்படின்னா, அங்கிருந்து பாக்கும்போது சிம்பிளா நான் சொன்ன மாதிரி ஒரு ஜன்னல் வச்ச பிளவுஸ் மாதிரி தெரியும். ஆனா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த அளவுக்கு அவங்க வந்து மைனோட்டா ஒர்க் பண்ணிருக்காங்கிறத வந்து நீங்க பாக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த இடம், இதை பார்க்கும் போது ஏதோ ஃப்ரில் மாதிரி இருக்குல்ல, இது வெறும் ஃப்ரில் மட்டும் இல்ல, ஒரு ஒரு ஃப்ரில்லையும் அழகா கொண்டு வந்து ஒரு ஒரு பீடு கொடுத்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஒரு ஒரு இதுக்குமே பாருங்க, அந்த சைசஸ் வந்து எந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது உள்ள இங்க வருவோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா, நான் அப்படி வச்சுக்கிறேன், அப்பதான் என் சாரி கலர் இல்லாடி தெரியாது உங்களுக்கு. ஃபுல்லாவே வந்து அந்த அழகா சின்ன சின்ன பீசஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு ஒரு பீஸையும் கனெக்ட் பண்றது. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பீடு மட்டும் வைப்போம். பட் இந்த பீடோட சேர்ந்து இந்த மாதிரி தனியா ஒரு பீஸ், இந்த பீஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வைக்கிறது உண்மையிலே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க. பினிஷிங் பாருங்க, எங்கேயுமே தூக்காம அப்படி ஒரு நீட் பினிஷிங். சேம் டிசைன் வந்து ஸ்லீவ்ல அழகா இருக்கு பாருங்களேன். அந்த பினிஷிங்கே வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு நாலு நாலு செக்குடு டிசைன் மாதிரி. இது வந்து இவங்களோட எத்தனாவது பிளவுஸ், ஃபர்ஸ்ட் பிளவுஸ். வாவ், வியூலாவோட ஃபர்ஸ்ட் பிளவுஸுங்க. எனக்கு இப்பதான் அது தெரியுது. உண்மையிலே நம்புறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இவ்வளவு அழகான ஒர்க்கா, கை உள்ள போதுமான்னு தெரியல, பாருங்களேன் அழகா இருக்குல்ல. பாருங்களேன் அழகா இருக்குல்ல. நிறைய பேர் இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும்போது ஐயோ ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கேன்னு நினைப்போம். பட் அதுல இந்த மாதிரி டிசைன் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது கவர் ஆயிருச்சு. அது இல்லாம பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. மெயினா ஃபர்ஸ்ட் பிளவுஸ்ல இந்த அளவுக்கு ஒரு ட்ரை பண்றதே நம்ம பாராட்டி ஆகணும்ல. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பிளவுஸா ரொம்ப சிம்பிளா எடுக்கலாம், எனக்கு வருமா வரா
வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து சேலம்ல இருக்கு. நீங்க சப்போஸ் ஏதாவது ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி கத்துக்கணும் அப்படின்னாலும் இங்க ஸ்டே பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்கிறாங்க. மினிமம் வந்து 1 மந்த்ல இருந்து மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்க்குள்ள இந்த மாதிரி பிளவுஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து முடிக்கலாம். அதே தான் 1 மந்த் 2 மந்த்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேட்ச் மட்டும் எடுத்தீங்கன்னா வந்து 2 மந்த்ஸ் வரும். அதே சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேட்சா சேர்த்து 4 ஹவர்ஸா சேர்த்து நீங்க 1 மந்த்லயே இந்த மாதிரி அட்வான்ஸ்டா பிளவுஸ்ல எந்த டிசைன் பார்த்தாலும் தைக்கிற அளவுக்கு இங்க எந்த இன்ஸ்டியூட்ல ஹைலைட் அப்படின்னா செலக்டிவா நாங்க ஒரு 5 டிசைன் வச்சுட்டு இது மட்டும்தான் கத்துக் கொடுப்போம் அப்படி இல்ல. அவங்க எந்த டிசைன் பார்த்துட்டு வந்து இது எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டாலும் நாங்க சொல்லி கொடுப்போம். இண்டிவிஜுவலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் தனித்தனியா ஒரு ஒருத்தரும் கேட்கறதையும் நாங்க அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாவே வந்து சொல்லி கொடுக்குறோம். அவங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நாளைக்கு அவங்க எந்த டிசைன்ல பார்த்தாலும் ஈஸியா அவங்களால வந்து தைக்க முடியும். அடுத்து ஒரு ஒரு டிசைனுக்கும் உங்க கிளாஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாது. சோ நீங்க எங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும், டெய்லரிங் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல வரவங்களுக்கு கால் பண்ணுங்க. மறக்காம வியூலாவோட இந்த ஜெனரல் வச்ச பிளவுஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.